டெல்லி புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பிரதமர் மோடியை நாளை சந்தித்து தமிழகத்திற்கான நிதியை வழங்குமாறு வலியுறுத்த திட்டம். கர்நாடகாவை போல் தமிழகத்திலும் லோக் ஆயுக்தாவை வலுப்படுத்தி முதலமைச்சரையும் விசாரணை வரம்புக்குள் கொண்டுவர வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன். 471 நாட்கள் சிறைவாசம் முடிவுக்கு வந்தது. எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது. செந்தில் பாலாஜி ஜாமீன் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருப்பதற்கு அமைச்சர்கள் வரவேற்பு. ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். பிணையில் வெளிவரும் செந்தில் பாலாஜியின் செயல்களை அமலாக்கத்துறை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். வானதி சீனிவாசன் கோரிக்கை. அவதூறு வழக்கில் சிவசேனா உத்தவ் கட்சி எம்பி சஞ்சய் ராவத்திற்கு ஜாமீன். மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காங்கிரஸில் உட்கட்சி பிரச்சினையை தீர்க்கவே நேரம் போதவில்லை. ஹரியானா பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி விமர்சனம். குத்தகை ரத்து விவகாரம் தொடர்பாக சென்னை ரேஸ்கோர்ஸ் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். மறைந்த சிறுபான்மையினர் நல ஆணைய முன்னாள் தலைவர் எஸ்ரா சர்க்குணத்தின் உடலுக்கு காவல்துறை மரியாதை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. விளையாட்டு வீரர்கள் 100 பேருக்கு முதல்கட்டமாக 3% இடஒதுக்கீட்டில் அரசு பணி வழங்கப்பட உள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல்.